தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதனை வெளியிட்டு பேசிய அவர், ஆந்திரா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வெள்ளை அறிக்கைகளை ஆய்வு செய்து அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதால் இந்த வெள்ளை அறிக்கை இணையதளத்தில் வெளியிடப்படுவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் கொரோனா பரவலுக்கு முன்பே வருமானம் குறைந்து நிதிநிலை மோசமாக பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார். வருமானம் குறைந்து கடன் வாங்கி செலவு செய்ததால் பற்றாக்குறை அதிகரித்ததாக அவர் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 263,976 ரூபாய் கடன் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் மொத்த கடன் 5,70,000 கோடியாக உள்ளது என்றும், அரசு ஒரு நாளைக்கு மட்டும் 87,31,00,000 ரூபாயை வட்டியாக செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் அரசின் வருமானம் உபரியாக இருந்தது என்றும், கடந்த 10 ஆண்டு காலத்தில் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட 3,00,000 கோடி ரூபாய் பொதுக்கடனில் 50% வருவாய் பற்றாக்குறைக்கு செலவிடப்பட்டதால் நிதிநிலை மோசமடைந்ததாக அமைச்சர் கூறினார். திட்டமிடப்படாத செலவுகளால் வருவாய் பற்றாக்குறை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்துள்ளது என்றும், வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும் 2,00,000 கோடி ரூபாய் கடனில் உள்ளதாக கூறிய அவர், ஜிடிபி வளர்ச்சியும் வெகுவாக குறைந்தது என அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் செலவினத்தில் அதிக தொகை மானியங்களுக்கே செல்கிறது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை சரியான நேரத்தில் அஇஅதிமுக அரசு நடத்தாததால் 2,577 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். 120 பக்க வெள்ளை அறிக்கையில் பல்வேறு துறை வாரியாக நிதிநிலை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.